வணக்கம். பேர் பிரபாகரன், அந்திவாடி பகுதியில் ஒசூர் சேர்ந்த அந்திவாடி பகுதியில் குடியிருக்கிறேன். பல வகையில் நான் குடும்பத்தை கஷ்டத்தையும் துன்பத்தையும் அனுபவிச்சுட்டு வந்தேன். பல வேதனைகள் குடும்பத்தில் தீராத நோய் நொடியினாலையும் வறுமைக்கு ரொம்ப அடிமட்ட வறுமைக்கு போகக்கூடிய சூழ்நிலையினாலையும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். குழந்தைங்களுக்கு அப்பப்போ உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவ செலவில் இருந்துட்டு வந்தேன். அப்போது என்ன காரணம்னுட்டு சில ஜாதக ரீதியாகவும் பார்த்து ஜோசிக்காரர் பார்த்து அணுகி அதை பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு அப்படின்னு அணுகினேன். அப்பயும் ஒரு சில ஆலயங்களை சொன்னாங்க. அந்த பரிகாரஸ்தல ஆலயங்களுக்கும் நான் சென்று வந்து இருக்கும்போதும் அந்த டைமில் தற்காலிகமான ஒரு எனக்கு சொல்யூஷன் கிடைச்சது தவிர நிரந்தரமான எனக்கு தீர்வு கிடைக்கல. அப்புறம் இதுக்கு என்ன காரணம்னுட்டு பல வகையில் ஒரு நண்பர்களை தெரிஞ்சவங்களை எல்லாத்தையும் நான் அணுகி ஆலோசனை செஞ்சேன். அப்போம்போது என் குலதெய்வத்தினுடைய இதுவும் இந்த மாதிரி இங்கே ஆலயத்தில் வந்து அருள்வாக்கு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி அப்படின்னு இங்கே அருள்வாக்கு சொல்கிறதா என்ன நண்பர்கள் மூலியமாகவும் கேள்விப்பட்டு இங்கே வந்தேன். இதுக்கு முன்னே ஒரு சில ஆலயங்களுக்கும் நான் அருள்வாக்கு சொல்கிற ஆலயத்துக்கும் நான் தேடி ஆலயத்துக்கு சென்றிருந்தேன். நிரந்தரமாக எனக்கு எங்கே தீர்வும் கிடைக்கல. இங்கே இந்த கருப்புசாமி மாசாணி அம்மா கருப்புசாமி ஆலயத்தை அழுகின பின்னாடி தெரிஞ்ச வந்த பின்னாடி குலதெய்வத்தை குறையினுடைய நிறையா இருக்குது அப்படின்றது அருள்வாக்கில் தெரிஞ்சுக்கிட்டேன். அருள்வாக்கில் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தான் சேர்ந்து என் குலதெய்வத்தை ஃபஸ்ட்டு என் முன்னோர்கள் வந்து என் தாய் தந்தையர் வந்து கிறிஸ்தவ மதத்தை நாடிட்டு இருந்தாங்க. அதனால் இந்த இந்து வழிபாட்டு முறையில் வந்து எனக்கு
சரியான முறையில் தெரியாமல் போயிடுச்சு. அதனால் அது தெரிஞ்சு அதுக்கப்புறம் என் முன்னோர்கள் வந்து குறையினால் எனக்கு இந்த மாதிரியான சோதனைகள்லாம் நேர்ந்தது அப்படின்றது அருள்வாக்கு மூலியமாகவும் இதாகவும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதன்படி என் குலதெய்வத்துக்கு நான் செய்ய வேண்டிய எதனால தான் அப்படின்றதுனால குறையின்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாக்கில் வந்து கேட்ட பின்னாடி என் பொண்ணுக்கு ரொம்ப உடல்முறை தீராத அடிக்கடி மருத்துவ செலவு உடம்பு சரியில்லை குடும்பத்தில் பல வகையான சோதனைகள் பிரச்சனையினால் அருள்வாக்கில் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு அப்பா இங்கே அருள்வாக்கில் கேட்டதுன்னு ஒரு சில இந்த மாதிரி இருக்குது குலதெய்வத்துக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு வாங்க அப்படின்னாங்க. என் குலதெய்வத்துக்கும் மதுரை வீரன் சாமி ஈக்குவல் தான் குலதெய்வமும். அதனால் எங்கள் குலதெய்வத்தை நாடி வந்துட்டு அதுக்கப்புறம் வாக்கு கேட்டதில்லை. படிப்படியாக இங்கே வந்து வணங்கிட்டு என்னால் டைம் கிடைக்கும்போது அமாவாசை பௌர்ணமி செவ்வாய் வெள்ளிக்கிழமை வந்து நான் இங்கே வந்து தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு போவேன். அப்போ அருள்வாக்கு கேட்க எனக்கு என்னன்றது முதல் தெரிஞ்சுக்கிட்டேன். அருள்வாக்குனால் எப்படி நடக்குது, அருள்வாக்குனால் பயனடைகிறவங்க என்னான்ட்டு வரவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆலய நிர்வாகி தர்மகர்த்தா ஐயா பூசாரி ஐயா பாண்டியன் ஐயா அவர்களையும் அணுகி இந்த மாதிரி என் குறைய நான் சொல்கிறேன் சொன்னேன். சரி எல்லாம் தீர்ந்துடும், நீங்கள் அருள்வாக்கு கேட்டு நீங்கள் அதில் என்ன நடக்குதோ அதுபடி செய்யுங்கன்னு சொன்னார். அதன்படி செஞ்சேன். இன்றைக்கி பரிபூர்ணமாக எங்கள் பொண்ணு வந்து எந்த நோய் நொடி இல்லாமல் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. குடும்பத்திலும் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருக்கு. அதன் அடிப்படையில் என் மனசார வேண்டி நான் இந்த ஒரு என்னால் முடிஞ்சதை காணிக்க செலுத்துகிறேன் அப்படின்னு நான் சொல்லி எங்கள் அப்பாக்கிட்ட வேண்டிக்கிட்டேன். அப்போது ஒரு சில இது சொன்னாங்க, அணுகின ஐயா அப்பா பூசாரி ஐயா தர்மகர்த்தா ஐயாப்பா இங்கே பாண்டியன் ஐயா அவர்கள் ஐயா இது இல்லை இங்கே தேர்ப்பேட்டை ஐயா தேர்ப்பேட்டை ஐயா காணிக்க பூசாரி ஐயா பாண்டிய அவர்களை கட்டணுன்னு காணிக்க செலுத்த வேண்டிக்கிட்டேன். ஒரு சரி என் குடும்பத்தாரும் ஒரு சில நண்பர்களும் சேர்ந்து இந்த அவங்களும் ஒரு சில இங்கே வர்றவங்க எல்லாம் வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. அதன்படி அவங்களும் அணுகணுன்னே சரி இங்கே அருகா காணிக்க இங்கே அருவா வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கருத்து சொன்னார். சரிங்க அதன்படி நான் ஐயா கிட்ட உத்தரவு வாக்குலேயும் கேட்டு ஐயா இந்த மாதிரி நான் காணிக்க செலுத்துறது இந்த மாதிரி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த அருவாவில் இன்றைக்கி வந்து ஐயா கருப்பசாமி ஐயாவுக்கு என்னால் முடிஞ்சதுக்கு காணிக்க செலுத்தி இது பண்ணுறேன். மேலும் என் குறைகள் இன்னும் என் குடும்பத்தில் எந்த சோதனையும் வராது நம்பிக்கையோடு இந்த அருவாவில் நான் இங்கே இப்போ காணிக்க செலுத்துகிறேன். அனைத்து பக்தர்களுக்கும் அன்பான வேண்டுகோள், நம்பி வந்தவங்களை யாரும் கைவிடலன்ட்டு முன்னோர்கள் வாக்கு. அதனால் இந்த தெய்வத்தை நம்பி வர்றவங்க யாரும் வீண் போகிறதில்ல, வீண் போகவும் போகமாட்டாங்க. இந்த மாசாணி அம்மா கருப்பசாமி அவங்கவுங்க குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லா தெய்வம் எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையோடு வணங்குங்க. நம்பிக்கையோடு வணங்கி நம்பிக்கையோடு பூஜை செஞ்சால் அந்த தெய்வம் கைவிடாதுன்றதுக்கு இது நானே ஒரு எடுத்துக்காட்டு சான்று. அதனால் நம்பிக்கையோடு செயல்பட்டு இதன்படி அவங்கவுங்க விருப்பம் காணிக்க செலுத்துறது என்பது அவங்கவுங்க விருப்பம். அதன்படி சேர்ந்து எல்லோரும் பயனடையும்படி அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். பாலக்கோடு தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு எங்கள் தம்பி ஒரு இது சம்பவத்தினால இறந்துட்டார். நான் இங்கே வந்து வாக்கு கேட்டேன், எல்லாமே பண்ணேன். இன்றைக்கி எல்லாமே இன்றைக்கி என் குடும்பமே
நிலையாக நிற்கிது. இங்கெல்லாம் நாங்கள் இல்லை. அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்து எனக்கு இங்கே வழிகாட்டினார். நான் சாமியை கும்பிடாதுன்னு எங்கள் தம்பி இறந்துட்டா வந்து அதுக்கப்புறம் இங்கே வந்து தான் எனக்கு எல்லாமே எல்லா அருள்வாக்கும் கிடச்சிச்சு. எல்லாமே நல்லபடியாக இருக்குங்க. என் குடும்பத்தில் கஷ்டம் இது பெருசாக ஒன்றும் நடக்கிறதில்ல. எதாக இருந்தாலும் சாமி நினச்சா சின்னதாக அந்த மாதிரி தான் நடந்து வருது. என் குடும்பத்தில் இருப்பவரும் கருப்பசாமி சார்பாகவும் நன்றி. மாசாணி கருப்பன் துணை. என் பேர் பாரத். முனீஸ்வர் நகர்லேருந்து வந்திருக்கேன். நான் ஏறக்குறைய ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே மன கஷ்டம் குடும்ப கஷ்டம் பயங்கரமாக இருந்தது. கூட வேலை செஞ்சவங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கினாங்க. ஒரு நாள் எதாச்சும் சாயந்தரம் வந்திருந்தேன். எங்கள் கோயில் பூசாரி தர்மகர்த்தா பாண்டியன் தான் இருந்தார். இந்த மாதிரின்னு சொன்னேன், நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், 3 அமாவாசை வந்து நைட்டு தங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 3 அமாவாசை குடும்பத்தோடு வந்து நைட்டு தங்கிட்டு காலையில் செஞ்சு போனோம். அப்போவே பாதி உடம்பு கஷ்டம் குறைஞ்சிருச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அதுலேருந்து அமாவாசை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பூஜைக்கெல்லாம் வந்துடுவேன். அதுபோல் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஒரு சிலர்லாம் கஷ்டமாக இருக்குனாங்க, வந்து அவங்களும் சாமியை வேண்டிக்கிட்டு இங்கே பரிகாரம் தீபம் ஏற்றுறது மிளகாரைக்கிறது இதெல்லாம் சொல்லுவாங்க அருள்வாக்கில். அதெல்லாம் செஞ்சு எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க. நான் 5 வருஷத்துக்கு வரும்போது முன்னே இந்த கருப்பு சாமி ஆலையெல்லாம் இல்லை. இதெல்லாம் எப்படி வந்ததுன்னா பக்தர்களுடைய அவங்களுடைய கோரிக்கைகள்லாம் நிறைவேறி அவங்களா விருப்பப்பட்டு கொடுக்குற பணத்தில் தான் இந்த மாதிரி வளர்ந்துருக்கு. வர்றவங்கெல்லாம் எல்லாம் இன்னும் 4 நாள் அதிகமாகிட்டு தான் இருக்காங்க. வாக்கு சொல்கிறதெல்லாம் முன்னெல்லாம் ஃபஸ்ட்டு நான் வந்த புதுசில் அமாவாசை பௌர்ணமி மட்டும்தான் இருக்கும், அப்புறம் வெள்ளிக்கிழமை. வெளியூர் பக்தர்கள் எங்களுக்கு இன்னும் 1 நாள் கூடுதலாக கொடுங்கன்னாங்க. அதுக்காக செவ்வாய்க்கிழமையும் கூடுதலாக சேர்த்தாங்க. அதனால் பக்தர்கள் இன்னும் 4 நாள் அதிகமாக வந்துட்டுருக்காங்க. இந்த செய்தியை பார்க்குறவங்க யாருக்காவது மன கஷ்டம் குடும்பத்தில் கஷ்டம் உடல் கஷ்டம் எதனா இருந்ததுன்னா வாங்க, மாசாணி கருப்பனை நினச்சி வேண்டிங்க, உங்களுடைய குறைகளெல்லாம் தீர்த்து வைப்பார், நம்பிக்கையோடு வாங்க. ஓம் சக்தி. நான் தொற்பல்லி. நாக்கு வியாபாரமோ வியாபாரமில் சக்கத்து லாஸ் ஆகிட்டா உண்டே. நான் ஃப்ரெண்ட்லு இட்லா தேவஸ்தானம் உண்டு கருப்பன் சுவாமி தேவஸ்தானம் மொசூரில் போய் நீ பாதல் வந்து சூஸ்கொண்ட்ரான்றே போ வச்சுமேட்டுக்கு இப்படி ஒரு ஏடாது இங்கா இப்படி நாக்கு அன்ని சைக்காரமும் అయ్యింది. ఈ కరుపసామి దయల నా బాధలన్నీ తీరింది. నాకు పంటలు బాగా అనుకూలంగా ఉంది. నా మాదిరిగా అందరూ వచ్చి ఈ కరుపసామిని మొక్కితే అందరికీ మంచి సైకారాలు చెక్కింది. అన్నీ అనుకూలం చేస్తాడు ఈ కరుపసామి. దేవస్థానం రాకుండా ముందర ఎట్లుండేది? దేవస్థానానికి రాకుండా ముందర నాకు లెక్కలేని బాధలు. నాకు ఒళ్ళుకు రంచి ఎఫెక్ట్ చాలా బాధలు ఉండే. ఈ కరుపన్ స్వామికి వచ్చి ఏమీ లే, వచ్చి ఆయన వాకడిగేసి ఈడు అమాసలో పనుకొని పోయింది అంతే. మాకు అన్ని సైకారము ఉంది ఇప్పుడు పర్వాలే, అన్ని అనుకూలంగా ఉంది. నేను ఈ అప్పుకి వచ్చి వారం సేవ చేస్తూ ఉన్నాను. ఇప్పుడు నాకు బాగా అయింది దానికి. మాసానమ్మ కరుపస్వామి ఇద్దరు அனைத்து மதத்தினரும் ஏழை பணக்காரன் பாகுபாடின்றி அனைத்து மதத்தினரும் ஏழை பணக்காரன்றி பாகுபாடின்றி வராங்க. இந்தாட்ட பெங்களூர் கர்நாடகா இந்தாட்ட ஆந்திரா இந்த சென்னை எனக்கு தெரிஞ்சு 3-4 மாநிலத்திலிருந்து இந்த இங்கே ஆலயத்துக்கு வந்து நிறைய பேர் பயனடைஞ்சு சென்றிருக்கிறார்கள். அதே போல் வர இந்த பேட்டியை பார்க்குற அனைத்து பக்தர்களும் தங்கள் ஏதாவது பாதலு தீர்த்துந்து வணங்கிட்டு போனாலே பாதி துன்பம் தீர்றதை மனசார நாங்கள் அனுபவத்தில் நான் ரீதியாக சொல்கிறோம். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நம்பி ஒன்றும் செயல்பட்டு வாக்கு கேட்டு அது ஏதாவது குறைகள் இருந்தால் வாக்கில் நடக்கும். அது வாக்கில் கேட்டு அந்த குறைகள் இருந்தால் இங்கே நிவர்த்தி பெரிய பரிகாரம்லாம் இல்லை. அப்போ என்ன அங்கே வாக்கில் நடக்குதோ அந்த சின்ன சின்ன பரிகாரம் இங்கே ஆலயத்திலே செய்கிற மாதிரியான பரிகாரம் தான் வாக்கில் நடக்குது. அது மாதிரியான குறைகள் இருக்கிறவங்களும் சரி இல்லாதவங்களும் சரி இந்த ஆலயத்துக்கு வந்து வணங்கி எல்லாரும் பயனடையும்படி அன்போடு வேண்டுகிறேன்.
Thank you.
Thank you.